වහන්සේ ජේෂ්ඨ නියෝජිත පරිස්පර්තුවන් වගේම සියලුම ආධුනික නිලධාරීන්ට මේ සභා ධර්මයේ ආශිර්වාද ලැබුණ ඉතාමත් පැහැදිලි කාලගුණයක් යටතේ මෙවැනි 29 වැනි බුලක් පැවැත්වීම ඉතින් එයත් මේ අවස්ථාවේ විශේෂයෙන් සිහිපත් කළ යුතුයි. මීළඟට නිමිත තිබෙන්නේ මේ මුලලේ ප්‍රධාන ආරාධිත සම්මුත අවශ්‍යයෙන් සපැමිණි ජේෂ්ඨ නියෝජිත පරිස්පර්ති බසහිර පළාත දේශබන්දු තෙලකෝන් මහත්මන් වෙත ශ්‍රී ලංකා පොලිස් විද්‍යාලයේ සුභාශිෂණ එක් කිරීමයි. ශ්‍රී ලංකා පොලිසියේ කාර්මී ජවය රැගත් උරුමකරුවන් වන්නේ ඔබයි.
මෙරට ජන සමාජය තුල නීතිය බලගන්වමින් සාමය සුරක්ෂිත කරන්නට පීඩාවෙන් සඳුලැස්සෙන අහිංසක මිනිසුන්ගේ මොහොනෙහි සිනහව සිත්තම් කරන්නට ඔබට ශක්තිය ධෛර්යය දේවායි මෙහි රැස්ව සිටින ඔබ සියලු දෙනාම ඉදසිතින් ප්‍රාර්ථනා කර සිටින්නෙමු. இன்றைய தினம் இலங்கை போலீஸ் கல்லூரிக்கு மட்டுமன்றி இலங்கை போலீஸ் சேவைக்கும் பெருமையான நாளாகும். சுமார் 7 மாதங்கள் இலங்கை போலீஸ் கல்லூரியில் பயிற்சி பெற்று சென்ற 356 வீரர்கள் சட்டம், ஒழுங்கு, போலீஸ் விதிமுறை, தற்காப்பு, தலைமைத்துவம், விளையாட்டு மற்றும் மொழித்திறன் போன்ற துறைகளில் பயிற்சியினை பெற்று பூரண போலீஸ் உத்தியோகத்தர்களாக நாளைய தினம் இலங்கை திருநாட்டின் சட்டத்தினை பாதுகாத்து சமாதானத்தை நிலைநாட்ட மக்களுடனான சேவையில் இணைந்து கொள்ள உள்ளன. வெயில், மழை தெரியாது, உங்கள் அரைவணப்பில் வளைந்த பிள்ளைகள், அதிகாலை பயிற்சிக்கு சென்று அங்கி சாய்ந்ததின் பயிற்சி முடித்து வரும் உங்கள் பிள்ளைகள் என்று இத்திருநாட்டின் போய் ஊட்டியுள்ளனர். எதிர்கால தலைமைத்துவத்திற்காய் தங்கள் பிள்ளைகளை அர்ப்பணித்து அழைத்து பெற்றவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எதிர்வரும் 40 வருட கால சவால் நிறைந்த பொலிஸ் சேவையினை திறமையாக செயற்படுத்தி சட்டத்தின் சிறந்த முறையில் நிலைநாட்ட சுமார் 7 மாதங்கள் தம் பிள்ளைகள் போல் பயன்படுத்திய பயிற்சிக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர், பணிப்பாளர், உதவி பணிப்பாளர்கள், நிலைய பொறுப்பு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளைய தினம் தமது தாய்நாட்டிற்கான சேவையை செய்ய சுமார் 7 மாதங்கள் பயிற்சியை முடித்து செல்லும் 356 உத்தியோகங்கள் சக்தி மற்றும் தைரியம் கிடைக்க வேண்டும் என்று இரவில் பிரார்த்திப்பதோடு அனைத்து உத்தியோகங்களுக்கும் எதிர்காலம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். පොලිස් ලාංඡනය මැදින් ආධුනික යුදහරින් පියමනින අවස්ථාවේ අප විශේෂයෙන් සිහිපත් කරන්න ඕනේ මේ මොහොතේ ඇමුළුල සාර්ථක කරගන්න වර්ණවත් කරගන්න ශ්‍රී ලංකා පොලිසියේ බටහිර තුරු අධිකරණයේ සුවිශාල කාර්යභාරයක් ඉදිරිපත් කරනවා. ඉතින් තව දුරටත් සූදානම් වෙන්න ඉන්නවා මේ